இப்ப நான் சொன்னது லேசாவே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஒரு பாபத்துவம், இத்தனை கிரகங்களும் பாபத்துவம். சரி, இப்ப 6-8-12 ஒரு சின்ன உதாரணம் எடுத்து வந்திருக்கிறேன். இப்ப லஞ்சுக்கு முன்னாடி அதுக்கு போயிடலாம். ஒரு எப்பவுமே வந்து லேட்டஸ்டா ஒரு 4 நாளைக்குள்ள பார்த்த ஜாதகங்களை தான் கொண்டு வருவேன். இதுல உள்ள குறை நிறைகளை உங்க அமைப்பின்படி மைக்கு வரும், நீங்களே சொல்லுங்க இதுல என்ன குறை. இப்ப 6-8-12 உதாரணம் தான். போர்டு ஜூம் பண்ணுங்க. பதில் வந்து யாருமே முழுமையா சொல்ல முடியாது, ஏன்னா அப்படி பதில் சொல்றவங்களா இருந்தா கிளாஸுக்கு வந்திருக்க மாட்டீங்க. ஆனா நீங்க என்ன பதில் சொன்னாலும் எனக்கு சந்தோஷம், அதுல இருந்து நான் கொஞ்சம் திருத்துவேன். பதில் சொல்லவாவது ட்ரை பண்ணுங்க. நான் அதை கேட்க போறதுக்கு பதில் தெரிஞ்சா நீங்க கிளாஸுக்கு வரவே போறது இல்லையே. நீங்களும் மேடையில் என்ன மாதிரி நடத்திட்டு இருப்பீங்கல்ல, அதனால பதில் சொல்றதுக்கு தயக்கமே வேண்டாம், தவறாக இருந்தாலும். பட் யூ மஸ்ட் ட்ரை, சரியா? கன்னி லக்னம் போர்டு நல்லா தெரியுதா? போர்டு நல்லா தெரியுதா? கன்னி லக்னம், லக்னத்தில் சுக்கிரன், ராஜயோகாதிபதி சுக்கிரன் நீச்சம். 4 ராகு, 5 சனி, 6 சந்திரன், 10 செவ்வாய் கேது, 12 சூரியன் புதன் குரு. சரி, மைக்கை வாங்கிக்கங்க, ட்ரை பண்ணுங்க. இது யோக ஜாதகமா, யோக ஜாதகம் இல்லையா, அல்லது யோகமும் அவயோகமும் கலந்த ஜாதகமா, இந்த ஜாதகத்தில் உள்ள குறைகள் நிறைகள் என்ன, யார் முதல் தைரியமா எடுத்து சொல்ல வரீங்க? ஆ, மைக் கொடுங்க. அவன் எப்படி லக்னாதிபதிக்கு அருகில் இருக்கிறார். சரி, பௌர்ணமி சந்திரனுடைய ஒரு அம்சத்தில் இருக்கிறார். சரி, லக்னத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனும் சந்திரனுடைய ஒளியை வாங்கி மீசபுரத்தில் இருக்கிறார். 10 துப்பம் பெற்று செவ்வாய் சூத்திரனுடைய இருக்கிறார். சரி, அடுத்து வேற யாருமா சொல்ல விரும்புறீங்களா? கேட்டக்கூட மைக்கு, மைக் மைக் மைக். 5 அதிபதி திசை நடக்குது சார், பிளஸ் புத்தி வந்து 9 அது 5-9 திசை எப்படி இருக்கும்? லக்னத்துக்கு 5 இல்லை சார். எப்படி இருக்கும்? 4 எப்படி இருக்கும்? எது சார் இந்த 5 திசை எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்குமா? அவரு இருங்க, அவர் அவரு சொல்லட்டும். நல்லா இருக்காதா? நல்லா இருக்கும்னா எப்படி நல்லா இருக்கும்? நல்லா இருக்கு சார். அது அங்கே குரு பார்வை இருக்கு சார். யாருக்கு குரு? 2-3 சாரி இல்லை, பரவாயில்ல பரவாயில்ல, அவளே விடாதீங்க. தப்பா சொன்னா தான் அப்புறம் சரியா சொல்ல முடியும். அடுத்து வேற யாருக்கு பதில் சொல்ல விரும்புறீங்க? வெரி குட். அடுத்து யாரு? வெரி குட். ஆ, கொஞ்சம் கொஞ்சமா வரீங்க. அடுத்து இந்த இவற்றை காட்டுங்க. தசாபுத்தியும் பார்க்கும் போது சனி திசை புத்திரனுடைய புத்திர கடன் தொழில்கள் அல்லது புத்திரனால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் இந்த புத்தி என்ன வயசு என்ன? 27. புத்திர பாக்கியம் தடைபடும். அந்த புத்திர பாக்கியத்தினால திருமண தடை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. சனியுடைய பார்வையானது கலத்திர ஸ்தானத்துக்கு விழுதுன்றதுனாலையும் அது கொஞ்சம் காலதாமதமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் பக்னாதிபதியினுடைய பெருமுடைய புத்தியானது இது அனைத்துமே கொஞ்சம் சுபத்துவப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? கல்யாணம் ஆகாது.
இதில் நேற்று ஒரு கமெண்ட் படித்தேன் யூடியூப்பில், மகாபலியருடைய ஜாதகம் போட்டிருக்கிறேன், படிச்சிங்களா எல்லாரும் மகாபலியருடைய ஜாதகம்? அதில் ஒருத்தர் போட்டிருக்கிறாரு, இவர் பிறக்கும்போதே மகாபலியவர் ஆவார்னு சொன்னா தான் ஜோசியம், மகாபலியவர் ஆனதுக்கப்புறம் அவர் இறந்து போனதுக்கப்புறம் அவர் ஜோதிடத்தை அவர் ஜாதகத்தை அலசுறது பெரிய விஷயம் கிடையாது, ஜோசியத்தை யார் வேணாலும் சொல்லிடலாம், இந்தந்த அமைப்பால் அவர் மகாபலியவராக இருக்கிறார் அப்படின்ட்டு. ஆனால் ஜோதிடம்ன்றது ஒரு பெரிய கடல், ஆனால் முன்னாடியே சொல்ல முடியாது, அதெல்லாம் கிடையாது, முன்னாடியே தாராளமாக சொல்லலாம், சொல்லியும் இருக்கிறேன், சொன்னவங்களும் இருக்கிறாங்க, குழந்தையிலேயே இவங்க எப்படி ஆவாங்கன்னு சொல்லிட்டு. வேணா அதுக்கு சொல்ல விரும்புறீங்களா? வேற யாராவது இந்த ஜாதகத்துக்கு அந்த மாதிரி கொடுங்க, நற்பலனும் இருக்காது கெடுபலனும் இருக்காது, சமமான பலனை தான் கொடுக்கும். இதோட நிறுத்துவோம், இருங்க, அப்புறமா உங்களுக்கு வாய்ப்பு தரேன். இந்த பதிலை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதுவரைக்கும் கிளாஸில் பேசினவங்க எல்லாம் என்ன ஓரளவுக்கு புரிஞ்சவங்க, இவர் தான் எனக்கு தேவை, இவர் தான் பாரம்பரிய ஜோதிடத்துடைய பிரதிபலிப்பு. இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே நான் சொன்ன சுபத்துவ சூட்சமோடுக்குள்ளே வந்துட்டீங்க, ஓரளவுக்கு தெரிஞ்சவங்கனால. இவர் சொன்னார் பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன சொன்னார், பஞ்சமாதிபதி பஞ்சம் வந்துட்டுருக்கிறார், தப்பு, லக்னத்தில் சுக்கரன் நீச்சமாக இருக்கிறார், தப்பு, லக்னாதிபதி 12 மறைஞ்சார், தப்பு, இதைத்தான் யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டேன். தப்பை சொல்லும் போது தான் நான் விளக்க முடியும், புரியுதா? சரியாக நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு மார்க் போட்டு போகிறதுக்கு நான் தேவையில்லை, அந்த கிளாஸ் நடத்தணும்னு அவசியம் கிடையாது, தப்பை விளக்குனா தான். ட்ரெடிஷ்னலாக அவர் இன்னும் அப்படியே ஊறி போயிருக்கிறார்ன்றது அவரோட தகவல். பஞ்சமாதிபதி ஆட்சியாக இருக்கிறார், தப்பு, சனி 5 ஆட்சியாக இருக்கக்கூடாது, நூல்களில் சொல்லியிருக்கே, தப்பு, ப்ராக்டிக்கலாக பாருங்கள், சனி தசை நல்லது செய்யாது. ஏன்? செவ்வாயோட 8 பார்வை எல்லாரும் மறந்துட்டீங்க, செவ்வாயோடைய, அதுக்காக ஒரு முழுமையான ஜோதிடருடைய அறிவு உங்களுக்கு இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறது தப்பு. செவ்வாயோடைய 8 பார்வை கன்னியா லக்னத்திற்கு, கன்னி லக்னத்திற்கு செவ்வாயின் எல்லா விதமான தொடர்புகளும் கெடுக்கும், பார்வை இருப்பு. ஆனால் இங்கே நல்ல வேலையாக அவர் கேதுவுடன் சேர்ந்து சூட்சமோடு இருக்கிறார், ராகுவோடு சேர்ந்திருந்தால் அவர் அங்கே பேயாட்டம் ஆடுவார், பாபத்துவமான நிலைமையில் அட்டமாதிபதி பாபத்துவம் பெற்று 10 இடத்துல வேலை கிடைக்காது, திக்பலமாக இருந்தாலும் கேதுவோட சூட்சமோடு இருக்கிறார், ஆக அவருடைய பார்வை ஓரளவுக்கு பரவாயில்ல. இங்கே சந்திர அதியோகத்தை கண்டுபிடிச்சவர் தான் தெரியல, அதுதான் சுபத்துவத்தையுடைய எல்லை, பலன்கள் தவறுறது இந்த ஒரு இடத்துல தான். ஒரு ரெகுலர் பாரம்பரிய ஜோதிடம் என்ன சொல்லுது, இவர் சொன்னதை போல தான் சொல்லுது, என்ன சொல்லுது, லக்னத்தில் சுக்கர நீச்சம், இது நீச்சமே கிடையாது, சந்திர அதியோகத்தில் முழுமையான சந்திர அதியோகம். சூரியனுக்கு சந்திரனுக்கு 6, 7, 8 பௌர்ணமி சந்திரனுக்கு 6, 7, 8 இருக்கிற சுபகிரகங்கள் பூரண வலிமை பெறும் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. இங்கே சுக்கரன் நீச்சம்ன்றது கிடையவே கிடையாது, இங்கே சுக்கரன் நீச்சம்ன்றது கிடையவே கிடையாது. இதுக்கு நான் ஏராளமான ஜாதகங்களை உதாரணமாக ஜோதிடம் தேவரகசியத்தில் சொல்லியிருக்கிறேன். இங்கே நீங்கள் எப்போ பாரம்பரிய ஜோதிட விதிகளின்படி சாதாரண ஒரு ஜோதிடர் என்ன சொல்கிறாரு, இவனுக்கு கல்யாணமே ஆகாது, கல்யாணம் ஆனால் பொண்டாட்டி ஓடி போயிடும் அப்படின்லாம் பலன் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பெண்ணை மட்டும் இல்லை, கடுமையான தாம்பத்திய வீரியமும் கடுமையான தாம்பத்திய ஈடுபாடும் உள்ளவனா இவன் இருப்பான் சந்திர அதியோகத்தினால. சரி, 12 இடம் சுபத்துவம், வெளிநாட்டு வாசம், சனித ஏன் வந்து திருமணம் ஆகாதுன்னு சொன்னா அங்கே சுக்கர நீச்சன்றதை வரணும். சரி, என்ன இருந்தாலும் சுக்கர நீச்சம் தானே,
இந்த இடத்துல தான் தடுமாறும். சுக்கிரன் நீச்சம்னு எடுக்க வேணான்னு சொல்லிட்டேன். திருமணம் தாமதம்ன்றதுக்கு நீங்கள் சுக்கிரன் நீச்சம்னு தான் வந்தாகணும். என்ன இருந்தாலும் இங்கே சுக்கிரன் உச்சமில்லை இல்லை. சுக்கிரன் நீச்சமாகி பின் சந்திர ஒளியால் வலிமை பெறுகிறார். அதுதான் சரியான வார்த்தை. சரியா புரிஞ்சுதா? சுக்கிரன் நீ சனி திசையில் புதன் பக்தி, சனி தசை சுக்கர பக்தியில் தான் கல்யாணம் நடக்கும். சனி தசை சுக்கர பக்தியில் தான் தாம்பத்திய சுகம். ஏன் இங்கே சரி இப்போ வந்துடுங்க. இவ்வளவு நேரம் அவங்க சொன்னது தப்புன்னு சொல்லிட்டேன் இல்லையா? சம்பவம் எப்போது நடக்கும்? ஏழாம் அதிபதி 12 மறைவு இப்போ தான் வரணும். ஆதிபத்தியம் 12 மறைவு இப்போ தான் வரணும். ஏழாம் அதிபதி அப்ப ஞானிகள் சொன்ன அந்த நீச்சம் மறைவு இல்லவே இல்லையா? அதை எங்கே எடுக்கிறது? மறையலாம் தான், மறையலாம் தான், மறைஞ்சதோடு இல்லாம. சரி, இது ரொம்ப சிக்கலான விஷயம். உபயராசிக்கு மறையலாம் தான், உச்சமாக இருந்தால் என்ன நடக்கும்? சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும். உபயராசிக்கு மறையத்தான் வேண்டும். ஒன்று கிடைச்சா ஒன்று இல்லை, அதான் விதி. அந்த எஜ்ஜை புரிஞ்சுக்கிறதுல தான் ப்ரெடிக்ஷன் இருக்கு. இப்போ இவங்களை தப்புன்னு சொன்ன நானே அதை அப்படி திருப்புறேன்னா குழம்பும், பயங்கரமாக குழம்பும். நடா நீச்சம் இல்லைன்னாரு, இப்போ அவனுக்கு நீச்சம் தான் அங்கே கல்யாணம் லேட் ஆகுன்றாரு. எங்கே எதை பொருத்தி பார்க்கறதுன்றதுல தான் உங்களுடைய அனுபவம் இங்கே வருது. அவர் பொதுவாக இந்த ஜாதக பலனை சொல்லும் போது நான் தப்புன்ட்டேன், இங்கே லக்னாதிபதி 12 மறையலைன்ட்டேன். மறைஞ்சுதானே இருக்கிறாரு, அப்போ மறைவு ஸ்தானங்கள் எதுக்கு? லக்னாதிபதி 12 மறைஞ்சிட்டார். அவர் எடுத்து எடுப்பில் என்ன ப்ரெடிக்ஷனுக்கு வந்தார்? பஞ்சமாதிபதி சனி நல்லா இருக்கிறார், அந்த துணியில் வந்தார். நல்லா இருக்கிறார்னு அவர் சொல்ல, அஞ்சு அஞ்சு கூடையோ அஞ்சில் ஆட்சினார், லக்னத்தில் சுக்கிரன் நீச்சினார், புதன் 12 மறைவினார். அதை அவர் பொதுவான யோக ஜாதக அமைப்பிற்கு எடுக்கக்கூடாது. புரியுதா புரியலையா? தலை சுத்தம். இப்போ நான் சொல்கிறது சுத்துதா? வச்சுக்கிறீங்களா? தலை சுத்தம். இப்போ நான் சொல்கிறது பொதுவான யோக ஜாதக அமைப்பிற்கு. இப்போது இவர் சொன்ன பதில் தவறு. உள்ளே வரும்போது நீச்சத்தை எடுக்கணும். அப்போ நீச்சம் தானே அவரு, அப்போ நீச்சம் உச்ச நீச்சத்தையும் சொல்ல வேண்டாமே, சுபத்துவத்தையே சொல்லிட்டு போயிருக்கலாமே. பொதுவான விதிகள் சந்திரன் வீட்டில் சனி இருக்கிறதுனால இப்போ புனர்பு தோஷம்னு சொல்லப்படலைங்க. சந்திரனும் சனியும் சேர்ந்தோ பார்த்து கொண்டா முக்கியமாக சேர்ந்து தான் புனர்பூ தோஷம்ன்றது, புனர்பூ யோகம்ன்றது சந்திரனும் சனியும் சேர்ந்து இருக்கிறனால தான். நீங்கள் அந்த தோஷம் இந்த தோஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஜோசியம் வராது, அந்த தோஷத்துக்குள்ளெலாம் வராதிங்க. என் கிளாஸுக்குள்ளே வரும்போது மட்டும் இந்த தோஷத்தையும் யோகத்தையும் கழட்டி வச்சுருக்கேன். யோகம்ன்றதே நான் 4 யோகத்தை தான் சொல்லுவேன். சந்திராதி யோகம், சில தர்மகர்மாதிபதி யோகம், சில பஞ்சமாக புருஷம், இதை மட்டும்தான் சொல்லுவேன். அமலா கமலா குஷ்பு குஷ்பெல்லாம் நான் சொல்கிறதே இல்லை, சொல்லவே மாட்டான், தப்பு. ஆக இங்கே புதன் 12 மறைகிறார். ஆனால் சந்திர அதியோகத்தில் அவர் சுபத்துவமாக இருக்கிறார். ப்ரெடிக்ஷன் இப்படி தாங்க எடுக்கணும், கொஞ்சம் தலை சுத்தத்தான் செய்யும். அவரை எடுத்தெடுப்பில் நீச்சம்ன்றது இல்லைன்ட்டேன். நீச்சத்தை மட்டும் பார்த்து கொண்டு மன கல்யாணமே ஆகாது, அல்லது பொண்டாட்டி சிறப்பாக இருக்காது. இல்லை, இந்த நீச்சம் என்பது உண்மைதான், ஆனால் இந்த நீச்சத்தை மாற்றுவது சந்திர அதியோகம். புரிஞ்சதா இல்லையாங்க? இந்த 12 மறைவு உண்மைதான், ஆனால் இந்த 12 மறைவை திக்பலமும் திக்பலத்திற்கு அருகாமையில் இருப்பதும் சந்திரனின் ஒளியும் மாற்றுகிறது. புரியுதா புரியலையாங்க? இப்ப இந்த நீச்சத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு 12 மறைஞ்சிட்டாரு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல, அது உங்களால பலன் சொல்ல முடியாது. ரெண்டாவது இன்னொன்று சொல்லுவேன், சகல விதிகளையும் கணக்கிட்டு கொண்டு. இப்போ இவர் சொன்ன மாதிரி முதல்ல அதுக்கு தான் வரணும், ஆனால் அவர் அதோடு நின்றுட்டார், அவர் அதுக்கு மேலே வரல, அதனால் அவரை நிறுத்திட்டு விளக்கத்தை ஆரம்பித்தேன். அவர் சொன்னது ஆரம்ப நிலைகளுக்கு சரி. புரியுதா? நான் சொன்னது லக்னம், லக்னாதிபதி அடிவிட்டு போனால் அதெல்லாம் எல்லாம் கரெக்டு. இப்போ பலன் சுபத்துவ அமைப்பின்படி எப்படி எடுக்கிறது? இவர் சொன்னதை போல லக்னாதிபதி மறைஞ்சிட்டார், லக்னத்தில் சுக்கிரன் நிச்சம், எல்லாத்தையும் சரியாக வச்சுட்டு இதை மறந்துடுங்க. லக்னத்தை ஒரு சுலபமான வழி சொல்லிக் கொடுக்குறேன், லக்னத்தை மறந்து விடுங்கள்.
இப்போது இந்த லக்னத்தை மறந்துட்டீங்க, நீச்சம் இருக்கிறது, ஆனா அந்த பன்னெண்டாம் இடம் இல்லை. பன்னெண்டாம் இடம் இல்லை, இங்க லக்னம் போயிடுச்சுன்னா பன்னெண்டாம் இடம் இல்லை. இங்கே சந்திரனுடைய ஒளி இப்ப வந்துடும், வந்துருச்சா? சந்திர அதியோகம் இங்க வந்துடும். லக்னத்தை மட்டும் மறந்துட்டீங்கன்னா சகல விதிகளையும் செயல்படுத்தி உச்சம் நீச்சம் பாவம் எல்லாத்தையும் பாவகம் நட்பு பகை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு லக்னத்தை மறந்து விட்டு அப்படியே சந்திரனுடைய இப்ப அந்த சந்திர அதியோகம் இங்க லக்னத்தை மறந்துட்டீங்கன்னா புதனுக்கும் குருவுக்கும் அது அதிநட்பு வீடு என்பது தெரியும். புதனும் குருவும் தங்களுடைய அதிநண்பரோடு இருக்கிறது தெரியும். அவர்கள் பூரண சந்திரனுடைய ஒளியோடு இருக்கிறது தெரியும். வந்துருச்சா? இப்ப சனி தசைக்கு என்ன பலன் நடக்கும்? புதன் இந்த புதன் தசை என்ன பண்ணும்? பிரமாதமா வைக்கும். பன்னிரெண்டாம் இடம் மறந்து போச்சு உங்களுக்கு. இங்கே தன்னை ரொம்ப நண்பரா நினைக்கிற புதனோட இருக்கிறார். இங்கே புதனுக்கும் அவருக்கும் விரோதம் கிடையாது, சமம்தான். இந்த வீடு புதனுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு, புதன் தசை ரொம்ப பிரமாதமா எப்படி இருக்கும்? இங்கதான் நீங்க பன்னெண்டாம் இடத்தை கொண்டு வரணும், வெளி தேசத்துல இருக்கும். எட்டாம் அதிபதி திக்பலம், எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார். குரு பார்க்கிறாரான்றது அவசியம். குரு பார்க்கிறாரான்றது அதுக்குள்ள சூரியனுக்கும் குருவுக்கும் உள்ள தூரத்தை பொறுத்தது. அஸ்தமனம் ஆயிருந்தா 2 டிகிரிக்குள்ள இருந்தா சுத்தமா பார்வை கிடையாது. 2 டிகிரியை விட்டு விலக 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 அவருடைய பார்வைக்கான வலு எத்தனை தூரத்துல இருக்குது? அவர் இங்க பூர நட்சத்திரத்தில் இருக்கிறாரா, வேற மகன் நட்சத்திரத்தில் இருக்கிறாரா? அதுக்கப்புறம் உள்ள இப்ப இங்க சனி தசை நல்லா இருக்காது. சனி தசை சுக்கர பக்தியில தான் வரும். ஏன்னா சனிக்கு 9ஆம் வீட்டில் சுக்கரன். திருமணம் நடந்தா என்ன நடக்குது? நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்குது, அனுமதிக்கப்பட்ட தாம்பத்திய சுகம் கிடைக்குது. ஒரு தாம்பத்திய சுகத்திற்கு ஒரு வாலிபன் கல்யாணம் ஆகாத நிலைமையில திருட்டுத்தனமா எங்கேயாவது ஓடணும். கல்யாணம் ஆகும்போது யாருக்கும் எல்லாருக்கும் பகிரங்கமாக மனைவியோட அவருக்கு தாம்பத்திய சுகம் ஒரு தனி அறையில் கிடைக்குது. அப்ப அந்த நீடித்த தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய காரக கிரகம் எது? சுக்கரன். ஆதிபத்திய கிரகம் எது? 7ஆம் அதிபதி. அவ்வளவுதான், 7ஆம் அதிபதி. அப்ப சுக்கரன் தன்னுடைய காரகத்துவத்தை எங்க கொடுப்பார்? இப்ப வந்து சனி தசையில குரு பக்தி. அப்ப அந்த வாலிப வயதுல ஆதிபத்தியம் வருகிறதா காரகம் வருகிறதா? வயசு முக்கியம் இல்லையா? இது வரைக்கும் அதெல்லாம் சொல்லிடலாங்க துல்லியமா. கல்யாணம் ஆச்சா ஆகலையா ஜோசியருக்கு உள்ள பெரிய இது என்ன தெரியுமா? அதாவது கொஞ்சம் பிரபலம் ஆயிட்டாலே ஜாதகத்துக்கு அப்படி வச்சுக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். வருகின்றவங்களில் ஒரு 30-40% பேர் இங்கே யாரும் வந்தோன்னே என் பிரச்சனை என்னன்னு சொல்ல மாட்டாங்க. அது போட்டு ஜாதக வருஷத்துக்கு கம்னு இருப்பாங்க. நீங்கள் 2 நிமிஷத்தில் கடை கடைன்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கணும். மேஜிக் மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு, டிவோர்ஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு, அதில் எப்படி இருக்குது, இதில் எப்படி இருக்குது சொல்ல முடியும். அனுபவம் வந்துச்சுன்னா அப்போ இங்கே இந்த ஒரு சந்திரன் அத்தனையும் மாத்திரார். புரியுதா இல்லையா? இந்த ஒரு சந்திரன் அத்தனை நிலைமைகளையும் மாத்துறார். ஏன்னா அவர் இங்க பங்கமே இல்லை, சரியா சதய நட்சத்திரத்தில் இருக்கிறார். சதயத்தில் தான் பௌர்ணமி. சரியான அவர் அமைப்பில் இருக்கிறார், நடு மத்தி குள்ளியில் இருக்கிறார், பூரண ஒளியோடு இருக்கிறார். அவருக்கு எந்த விதமான ராகு கேது செவ்வாசனி தொடர்புகள் இல்லை. அப்ப இதில் இருக்கின்ற 6-8 அத்தனை சம்பந்தங்களையும் ஒரு சந்திரன் தொடச்சு போட்டுருவார். அந்த தசாபக்திகள் வரும் பட்சத்தில் கொடுத்து வைத்தவன். ஏன்னா மிக முக்கிய காலகட்டத்தில் லக்னாதிபதியோட திசை 17 வருஷம் வரப்போகுது. தற்போது நடந்துகிட்டு இருக்கிறது ராசிநாதன் திசை. அடுத்தடுத்து நான் என்ன சொல்றேன், இங்கே பாரம்பரிய ஜோதிட விதிகளுக்குள்ள நீங்க வந்துடணும். ராசிநாதன் திசையும் லக்னாதிபதி திசையும் பருவத்தில் வருபவன் கொடுத்து வைத்தவன் சொல்றேன். நல்லா பாருங்க, யோசிச்சு பாருங்க. நல்லா இருக்கிறவன் அந்த இந்த சர்க்கிளுக்குள்ளதான் மாட்டுவான். கும்ப ராசிக்கு அதிபதி சனி நடந்துகிட்டு இருக்குது. என்னதான் பஞ்சமாதிபதினாலும் கல்யாணம் லேட்டாகும்னு சொன்னதுக்கு 5ல் சனி இருக்கிறது ஒரு காரணம். கல்யாணம் நடந்தால் தகப்பன் ஆகணும். 30 வயசு வரைக்கும் தகப்பன் ஆகிற அமைப்பு இல்லை. இங்கே குரு 12ல் மறைந்து விட்டார், 5ல் சனிக்கு வந்துடணும். எதை எங்கே எடுக்கணும்னு புரியுதா? உபய லக்னத்திற்கு 12ல் மறையலாம், கரெக்டு தானே? புள்ள லேட் ஆகுமே. ஆ
பாவத்துவமா இருந்தா, ராகுவோட இருந்தா. இது ஒரிஜினல் ஜாதகன்றதுனால இதை நான் மாற்ற விரும்பல. சனி ஐந்தில் இருந்தால் வம்சவிருத்தி இல்லைன்றது மகா முட்டாள்தனமான வார்த்தை. அங்கே பாவத்துவம் எப்போது குழந்தை இல்லைன்றதை கூட ஒரு வீடியோவில் சொன்னேன். ஐந்தாம் பாவகம் சனி செவ்வாய் ராகு முக்கூட்டு மூன்று கிரகங்களின் தாக்குதலோடு இருந்து போன உலகத்தமிழ் ஜோதிட மகாஜன சபை இதில் இதைத்தான் விளக்குனேன் குரு. இதில் ஐந்தாம் பாவகம் சனி செவ்வாய் ராகு மூன்று கிரகங்களின் தாக்குதலுக்கு ஆளாகி ஐந்தாம் அதிபதியும் காரகனாகிய குருவும் முழுக்க வலுவிழந்த நிலைமையில் மட்டும்தான் ஒருத்தருக்கு குழந்தை இல்லை. 10% எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான். அது திருப்பி நான் விளக்க மாட்டேன், இந்த கிளாஸ் வேஸ்ட் ஆகிடும். 6-12 குரு மறையலாமான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க, ஒரு நாள் முழுக்க வந்து தெளிவாக நடத்தியிருக்கிறேன் உலகத்தமிழ் ஜோதிட மகாஜன சபை இதில். இதை இப்படி கொண்டு வராதிங்க. ஐந்தில் சனி, அஞ்சில் சனி, பலன் சொல்லுங்க பாப்போம். தாமதம். அடுத்து இன்னொரு பலன் சொல்லுங்க பாப்போம். இல்ல, அஞ்சாம் பாவத்துக்குள்ளே வாங்க. முதல் குழந்தை பெண் குழந்தை. முதல் குழந்தை பெண் குழந்தைன்றதை கூட இப்போ இந்த வீடியோவை பார்க்கின்றவரோ அல்லது நீங்களோ கூட டக்குன்னு எனக்கு தெரிஞ்ச ஆம்பளைக்குள்ள இருக்கிற ஒருத்தருக்கு அஞ்சில் சனி என்ன இப்படி சொல்றார். இதில் உடனே குருவை கொண்டு வந்துருங்க, சுக்கரனை கொண்டு வந்துருங்க, சுக்கரனோட சேர்க்கையை கொண்டு வந்துருங்க. சுபத்துவம். ஐயா, சின்ன ஒரு டவுட் ஒன்று. இந்த சனி உத்திராடம் நாலாம் பாதத்தில் இருந்தார்னா அம்சத்தில் வந்து மீனத்தில் இருப்பார், அப்போ வந்து சூட்சம அவ்வளோ அடைஞ்சா தானே சுபத்துவம் அடைகிறார். குருவின் பார்வையிலேயோ இதுலயோ ராசி கட்டத்தில் இருப்பதை விட இதைத்தான் சனியின் படிநிலைகள் ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கிறேன் பாருங்க. சரி, அப்ப சுபத்துவத்துடைய அளவீடு என்னங்க? இப்போ ஒருத்தர் கேட்டதுக்கு குருவின் இணைவை விட குருவின் பார்வை தானே சுபத்துவத்தின் அதிக அமைப்புன்னு சொன்னேன். அப்போ இவர் வந்து அம்சத்தில் குருவின் வீட்டில் இருக்கிறது சுபத்துவத்தின் ஒரு நிலை தானே தவிர முழு சுபத்துவம் இல்லையே. அப்போ சனியும் குருவும் இங்கே சேர்ந்தவருக்கும் அம்சத்தில் குருவின் வீட்டில் இருக்கிறவருக்கும் என்ன வித்தியாசம்? பொதுவான சந்தேகங்களுக்கு என் கிளாஸில் பொதுவாக சொல்லிட்டு உங்களை ஏதோ டைம் போயிட்டே இருக்க மாட்டேன். டெத்தாக வர்றதுக்கு தான் என் கிளாஸுக்கு நீங்கள் வரணும். அப்போ அந்த அம்சத்தில் இருக்கிறது அதான் அம்சத்தில் சுபருடைய வீட்டில் இருக்கிறது தான் புஷ்கராம்சம்னு சொல்லப்படுகிறது. அப்போ அந்த புஷ்கராம்சத்தில் இருந்துட்டால் மட்டுமே ஒரு கிரகம் எல்லா நிலைமையிலையும் கொடுத்துறாரு. சரி, அப்போ அப்படி கேட்டால் லோக்கலில் இன்றைக்கி நம்மக்கிட்ட நம்ம ஊரில் சென்னையில் இருக்கிற ஒரு கோடீஸ்வரருக்கும் அம்பானிக்கும் என்னங்க வித்தியாசம்? ரெண்டு பேரும் கோடீஸ்வரர் தானே. புரியுதா நான் சொல்கிறது? இது ஒவ்வொன்றா வாங்க, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். சுபத்துவத்தில் அது ஒன்று, சூட்சும வலுன்றது திக்பலம், வக்ரம் உச்சத்தில் வக்ரம், கேதுவோடு மட்டும் சேருதல், இது மாதிரியான விஷயங்களில் சூட்சும வலு அடைவார். இப்போ அஞ்சில் அவர் திரிகோணாதிபதியாகி திரிகோணத்திலே இருக்கக்கூடாது. சரி, விதிகளை மட்டும்தான் மூல நூல்கள் சொல்லுகின்றன. ஐந்தாம் அதிபதி பாவராக இருந்தாலும் அஞ்சு அவர் புடிப்பாணி பாடல் கூட ஒன்றுல 5-9 மிஞ்சு சுவராகி அப்படின்னு ஒரு பாடலாம் இருக்குது. அந்த பாடலெல்லாம் கேட்டவே கேட்டாதீங்க, மனப்பாடம் வேண்டாதீங்க. பாடல்கள் சொல்லுவதற்கு தான் நல்லாயிருக்கும். இன்னமும் கட கடகடன்னு சொல்கிறாரியா ஜோசியர்ன்றதுக்கு தான் நல்லாயிருக்கும். பொருள் வராது, கருத்துக்கள் சரியாக இருக்காது. ஆக கருத்து அப்படின்னு சொன்னால் பாபக்கிரகம், முழுமையான பாவம். அதில் இன்னொன்று இருக்குது. இதே இன்னொன்று யாரோ ஒருத்தர் சொன்னார், சரராசியில் இருக்கிற கிரகங்கள் உயர்நிலை அடையும், சரராசி கிரகங்கள் வெளிநாட்டை கொடுக்கும். வெளிநாட்டை கொடுக்கத்தான் செய்யும். 12 இடம் சனி புதன் கேது சுக்கரன் அத்தனை அமைப்புகளும். அப்போ சரராசியை மட்டும் சொல்லப்படுது. ஜோதிடமே உள்ளுக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறது தானே. அப்போ இந்த 4 சரராசிகளும் வலுத்தவன் அரசனாக இருப்பான், நல்ல பாவகங்களில் இருக்கிற அமைப்பு. அப்போ சரராசியாகவும் இருக்க வேண்டும். இப்போ இதே சனி இங்கே 5 இடமாக இருந்தால் கெடுதல், ஸ்திரத்துக்கு வந்துடுவார், துலா லக்னமாக இருக்கும். என்னதான் ஆனாலும் பாவக்கிரகங்கள் வலுவடைய கூடாது, சுபகிரகங்கள் வலுவடையணும்னு ஒரு பாரம்பரிய ஜோதிட விதி இருக்கு.
சரி, அப்போ பாவகிரகம் லக்னாதிபதி ஆனவனுக்கு என்ன? அதுக்கு தான் நான் சுபத்துவம்னு ஒரு ஒரு தனி கான்செப்டை சொல்கிறேன். அப்போ அந்த சுபத்துவமாக இருக்கும்போது அவர் இதை செய்ய மாட்டார். சரி, இங்கேயே சனி ஐந்தாம் இடத்துல சுபத்துவமாக இருந்தால் பலன் மாறும். இப்போ இங்கே லக்னத்தில் சுக்கரன் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த சுக்கர திசை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? கண்டிப்பாக நல்லா இருக்கும். சரி, ஆனாலும் நீச்சம் தானே, ஆதிபத்திய நீச்ச விஷயங்களை செய்வார். ஆதிபத்திய நீச்ச விஷயங்களை, காரகங்களை கொடுத்து ஆதிபத்திய நீச்ச விஷயங்களை செய்வார். இப்ப புரியுதா? காரகங்களை கொடுத்து ஆதிபத்திய நீச்ச விஷயங்களை செய்வார். புரியுதா? நீச்சம் எதற்காகன்ட்டு? எல்லாம் தேவைதான். எதை முதல்ல எடுக்கணும், எதை பின்னாடி எடுக்கணும், எங்கே எப்படி புரிஞ்சுக்கிறது, அதாங்க ஜோசியம். எதை எப்படி புரிஞ்சுக்கிறது? 3 மாசத்துலேயோ 3 வருஷத்துலேயோ புரியாது, கொஞ்சம் இழுக்கும். அப்போ இங்கே நீச்சம்தான். நீச்சமே இல்லைன்னு நான் சொல்கிற சொன்னோம்னா, அப்போ நீச்சம்னு ஒன்று அமைப்பு இங்கே வர்றதுக்கு அவசியமே இல்லையே. கண்ணியில் அவர் நீச்சம், இதை கூட உச்ச நீச்ச தத்துவத்தில் ஒன்று சொல்லியிருப்பேன். அறிவு எங்கே உச்சமாகிறதோ, அறிவு எங்கே முனைப்போடு இருக்கிறதோ, அறிவு எங்கேயோ எங்கே ஒரு இதாக இருக்கோ, அங்கே சிற்றின்பத்திற்கு வேலையே இல்லை. அறிவு முழுமையாக இருக்கிற இடத்துல சிற்றின்பத்திற்கு வேலையே இல்லைன்றதுனால தான் சிற்றின்ப காரகனாகிய சுக்கிரன் அறிவு உச்சமாகின்ற புதன் உச்சமாகின்ற இடத்துல நீச்சமாகிறார். சிற்றின்பம் காமம் உச்சமாக இருக்கின்ற இடத்துல அந்த மூளை வேலை செய்யாது, வேலை செய்யாதுல்ல. எல்லா கிரகத்துடைய உச்ச நிச்சய தத்துவத்தை பார்த்தீங்கன்னா உணர்வுகளோடு சம்மந்தப்பட்டிருக்கும். காமம் உச்சமாக, சிற்றின்பம் உச்சமாக இருக்கின்ற இடத்துல புத்தி மலுங்கி போயிருக்கின்றதுனால தான் சுக்கிரன் உச்சமாக இடத்துல புதன் நீச்சமாகிறார். எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வாங்க. மனித உணர்வுகளோடு 9 கிரகமும் நம்ம உடம்புக்குள்ள இருக்குன்னு சொல்றது அதனால தானே. உச்சநீச்ச தத்துவங்கள், ராசி அமைக்கப்பட்ட விதம், கிரக பகை உறவுகள் அமைக்கப்பட்ட விதம் எல்லாமே மனிதனை சுற்றியே தான் வரும். அதாவது ஆறறிவு படைத்த உயிரை சுத்தி, ஐந்தறிவுபடுத்த உயிரை சுத்தி இல்லை. ஜோதிடம் மனிதனுக்கு மட்டுமே ஆனது, நாடுகளுக்கு இல்லை, நாய்களுக்கும் விலங்குகளுக்கும் இல்லை. ஏன் தெரியுமா? ஜோதிடம் மனிதனுக்கு மட்டுமே ஆனது, மிருகங்களுக்கு இல்லை. ஏன்? நாடுகளுக்கும் இல்லை. என்ன கர்மா? கர்மம் சொல்லுங்க. உணர்வுகளோட ஜோதிடம் மனிதனுக்கு மட்டுமே ஆனது. கிரகங்கள் மனதை இயக்குகின்றன, மனம் மனிதனுக்கு மட்டும்தான். கிரகங்கள் மனிதனை மனதின் வாயிலாக புத்தியை இயக்கி கட்டுப்படுத்துகின்றன. நம்ம எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட ஒரு ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் தான் நம்ம எல்லாருமே. இப்போ இந்த நேரம், இந்த நிமிடம், இந்த 1.5 மணியில் இந்த அஸ்ட்ரோவிஷன் கிளாஸை நான் நடத்தி கொண்டிருப்பதும், என் முன்னால் இந்த இத்தனை பேர் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறதும் ஆல்ரெடி ஃபிக்ஸட் ப்ரோக்ராம். புரியுதா? அப்போ கிரகங்கள் தங்களுடைய ஈர்ப்பு, இயக்கம், ஒளி அத்தனை அமைப்புகளையும் மனிதனின் மனத்தை இயக்கி அல்லது கட்டுப்படுத்தி மனதிலிருந்து புத்தி பறக்குது இல்லையா, அந்த புத்தியின் வாயிலாக செய்ய வைக்குது. இந்த புத்தி இதெல்லாம் வந்து உயிரற்ற பொருட்களுக்கும் ஐந்தறிவு உயிர்களுக்கும் கிடையவே கிடையாது. உதாரணமாக 15/8/1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுன்னு நள்ளிரவு 12 மணிக்கு ஒரு ஜாதகம் போடுற மாதிரி முட்டாள்தனம் வேறதும் கிடையாது. புரிஞ்சு போச்சா? கிரேட் ஜோசியர்கள்லாம் இப்போது செவ்வாதசர் ராகு புக்தி இந்தியாவுக்கு நடந்துகிட்டு இருக்கு, ஜோசியரே கிடையாது. அதனால் இங்கே வெடிகுண்டு வெடிக்குது. உயிரற்ற ஜடங்களுக்கு ஜாதகமே போடாதீங்க, அது கிடையவே கிடையாது. அதற்கு ஞானிகள் உலகியல் ஜோதிடம்னு வேறு விதமான இது சொல்லியிருக்கிறாங்க. நாய்க்கு ஜாதகம் போடாதீங்க, ஏன்னா அது கர்மாவின்படி சாப்பிட்றது, இனப்பெருக்கம் பண்ணுறது, செத்து போகிறது, அதுக்கு தான் பிறந்தது. ரயிலை கண்டுபிடிக்கிறதுக்கோ பஸ்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கோ நாய் பறக்கலை. ஆறறிவுடைய மனிதனுக்கு மட்டுமே ஜோதிடம். ஏன்னா மனிதனுக்கு மட்டும்தான் மனம் இருக்குது. அந்த மனதை பிரபஞ்ச வெளியிலிருந்து கிரகங்கள் ஏதோ ஒரு வகையில் அவனின் கர்மாவின் அடிப்படையில்,
அந்த கர்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏகப்பட்ட கேள்வி யூடியூப்ல வருது. ஒரே பதில் தான், தவம் தியானம்னா ஆன்மீகம் மூலமாகத்தான் கர்மாவை அறிஞ்சிக்க முடியும். கேள்வி கேட்டு அறிஞ்சிக்க முடியாது. நசிகேதனுக்கும் யமனுக்கும் நடந்த ஒரு உரையாடலை உபநிஷத்தில் போய் படித்து பார்த்தீங்கன்னா அப்படியே தலை அப்படியே சுத்தும். ஒருத்தன் நடந்து போகிறான், திருமணம் திரும்பிட்டான், அந்த திருமணம் இப்போ அவன் நடந்து போனானா, அவன் நடந்த திரு தான் இதுவா, நடந்த அவன் இப்போது எங்கே, இது போன்ற கேள்விகளுக்கு, இப்போ இந்த கர்மாவை பற்றிய கேள்விகளுக்கு நசிகேதனுக்கும் யமனுக்கும் நடந்த உரையாடல் ரொம்ப ஃபேமஸ். அதோடைய தமிழாக்கத்தை படித்து பாருங்கள், ரொம்ப இதாக இருக்கும். அப்போ அந்த மாதிரியான சில கர்மா விஷயங்கள் ஆன்மீக ரீதியில் தான் ஜோதிடத்தில் கொண்டு வந்து இணைக்கப்படுகிறது. அதற்கு நமக்கு பதில் தேவையில்லை. அது நம்ம வந்து சாமியாராக போகும்போது பார்த்துக்கலாம். இங்கே இதை ஒரு விஞ்ஞான ரீதியிலான சுபத்துவ சூட்சும விஷயமாக நான் இதை விளக்குவேன். இப்போ ஓரளவுக்கு இந்த 6-8-12 இன்னும் கூட அடுத்தடுத்த கிளாஸ் 6-8-12 வர்றேன். இப்போ இதை எதுக்காக எடுத்துக்கிட்டேன்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? 12 இடத்தில் இவர் மறையவில்லை, ஆனால் மறைகிறார். எங்கே ஆதிபத்தியத்தை எடுக்க வேண்டும், எங்கே உச்சத்தை எடுக்க வேண்டும், எங்கே நீச்சத்தை எடுக்க வேண்டும், எங்கே சுபத்துவ சூட்சும வலுவோடு பலனை பொருத்துவது அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் கேட்டதை போல உபய லக்னத்திற்கு குரு மறைவது நல்லது தான். அது கூட நான் என்ன சொல்லியிருக்கிறேன், 6-8-12 எங்கே நட்பு வீடுகள் இருக்கிறதோ அங்கே தான் மறையணும். 12 மறையலாம், 8 மறையலாம், 6 மறையக்கூடாது இந்த ஜாதகத்துக்கு, இந்த லக்னத்திற்கு. அப்போ இந்த அமைப்பில் அந்த 12 மறைந்த குரு என்ன வேறு விதமான விளைவுகளை செய்வார்? தாமத திருமணத்தை கொடுத்தே தீருவார், ஆனால் நல்ல மனைவியை கொடுப்பார். போய்கிட்டே இருக்கணும். சரி, இதே குரு ராகுவோட சேர்ந்துட்டார், சனியோட சேர்ந்துட்டார், நல்ல மனைவியை கொடுக்க மாட்டார், பாபத்துவமாகிவிட்டார். வந்துருச்சா? பாபத்துவமாகிவிட்டார். ஒரு விதியை மட்டும் எடுத்துக்கொண்டு பலன் பார்க்காதீங்க. சரி, அப்ப எப்படின்னா சார் கத்துக்கிட்டே தீரணுங்க ஃபுல்லா எல்லாத்தையும், அப்பதாங்க பலன் சொல்ல முடியும். அதுதான் உண்மையும் கூட. ஒரு முழுமை அடையாமல் அப்போ நீங்கள் வாழ்நாள் முழுக்க கற்றுக்கிட்டே இருக்கிற சாஸ்திரங்களில் இதுவும் ஒன்று. வாழ்நாள் முழுக்க, அதுக்கு தான் நான் ஒரு இடத்துல சொன்னேன், ஒவ்வொரு ஜாதகத்திலேருந்தா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பட்டதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இவெல்லாம் சேர்த்து வைக்கிற ஆர்வம் கூட போயிடுச்சு. முன்னெல்லாம் அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து பத்திரப்படுத்தி வைப்போம், இப்போ எல்லாமே இதில் இருக்குது, அப்புறம் என்னத்துக்கடா சேர்த்து வைக்கிறதுன்னு போயிடுச்சு. அப்போ வாழ்நாள் முழுக்க ஒரு ஜாதகத்தில் எல்லோ யானைக்கும் அடி சறுக்குன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் எதனா அடி சறுக்கு தான் செய்யும். அப்போ அங்கே ஒரு பாயிண்ட் அதில் அந்த இடத்துல கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். ஆக இந்த அமைப்பின்படி இதில் உள்ள மிச்ச சந்தேகங்களை கூட மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு மேலே சொல்கிறேன், அதையும் கூட நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த 6-8-12 எங்கே சுபத்து, இந்த லக்னத்தை நான் மறைச்சி காட்டின மாதிரி சகல விதிகளையும் செயல்படுத்தி உச்சம் நீச்சம் மறைவு அத்தனையும் மனதிற்குள் கொண்டு வந்து விட்டு அதற்கு நீங்கள் தகுதியாக இருக்கணும். பகை உறவு நீச்சம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி சேர்க்கையை பற்றி சொன்னேன், இப்போ இந்த இடத்துல சேர்க்கையை கொண்டு வந்துடலாம். 12 பாவகத்தின் பலனை எப்படி எடுப்பது? 2 சுபகிரகங்கள் இருக்கு, சுபரோடு சேர்ந்த புதன். இப்போ இங்கே சனிராக வந்தால் தான் 12 பாவகம் கெடும். 8-12 இடங்களில் பாபத்துவமாக பாவகிரகங்கள் இருப்பவர் வெளிநாட்டுக்கே போக மாட்டார். இதை அப்படியே மாற்றி சொல்லுங்க, சொல்லுங்க பாப்போம். இந்தியாவுக்கே வரமாட்டார். வேணும்போது மாத்தி சொன்னேன், அவ்வளவுதான். இதை நான் என்ன சொல்றேன், இவ்வளவு கான்பிடண்டா சொல்றேன்ல, என்ன தெரியும் உங்களுக்கு, எல்லா அட்ரஸும் தெரியும். ஏதாவது ஒரு ஜாதகம் எடுத்துட்டு வாங்க. நேத்து ஒரு ஜாதகம் வந்தது, இரவு ரொம்ப ஃபேமிலியர், 11:30 இரவு பிறந்ததா ஒரு ஜாதகம், டக்கு டக்கு டக்குன்னு பார்த்துட்டு சொன்ன பலன்கள் ஒத்து வரல, இந்த சுபத்துவம் தெரிஞ்சால் அந்த கான்ஃபிடென்ட் வந்துடும், டக்கு டக்குன்னு போட்டு பார்த்துட்டு ஹலோ நீங்கள் 11:00 பிறகலை, 11:40 பிறந்தீங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில். அவரும் ஜோசியம் புரிஞ்சவராக இருந்தால் ஒத்துக்குவார், 11:40 பிறந்திருக்கிறீங்க,
இப்போ நான் சொன்ன பலன்களை அப்படியே லக்னத்தை மட்டும் மாத்திருங்க. நீங்கள் கன்னியா லக்னத்தில் பிறக்கலாம், துலா லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க. இப்போ பாருங்கன்னா அசந்தபுனார் அப்படியே. ஆமாம் குருஜி, கரெக்ட். இத்தனை வருஷமாக 65 வயசு வரைக்கும் நான் 11 நினச்சிட்ருக்குறேன். வாழ்க்கையில் பின்னாடி நடந்த அத்தனை சம்பவங்களையும் பாருங்கள். நீங்கள் துலா லக்னம், இந்த லக்னத்தின்படி நீங்கள் வெளிநாடே போக முடியாது. என்னுடைய 8-12 இட சுபத்து வாங்கி பாருங்கள், 11:40 வந்தவனே வந்துருது. அசந்து போய் நின்னார். அப்படியே கொண்டு வந்துடலாம், கான்ஃபிடென்ட்டாக கொண்டு வந்துடலாம். இப்போ நான் சொன்ன ஒரு விதி பாருங்கள், 8-12 இடங்களில் பாவகிரகங்கள் இருக்கும்போது அவர் வெளிநாட்டுக்கே போக முடியாது, டூர் கூட போக முடியாது. சில நேரத்தில் கடுமையான பாபத்துவமாக இருந்தால், கடுமையான பாபத்துவ அமைப்பாக இருக்கும்போது வெளிநாட்டில் டூரை போக முடியாது, பாஸ்போர்ட்டே கிடைக்காது. 8-12 இடங்கள் சுபத்துவமாக இருந்தால் வெளிநாட்டை விட்டு வெளியே வர முடியாது. ஒருவர் 11:30 ஜாதகம் கொண்டு வர்றார், 11:30 இல்லையா நீ, 11:40 பிறந்திருக்கிற, லக்னமாரதியா நல்லா பாரியா, என்னுடைய விதியை இங்கே பொருத்திப்பார். எல்லாம் அப்படியே சக்கரம் அப்படியே வந்து இப்படி வந்து அச்சு வந்து விளங்கின மாதிரி எல்லாம் கரெக்டாக வந்துருச்சு. உடனே ஒரே ஆத்திலாவது ஜோதிடம் புரிஞ்சவராக இருந்தனால சொன்னார், எனக்கு அத்தனை சந்தேகங்களும் இப்போ விலகிடுச்சு, கரெக்ட், விதிகள் எல்லாம் பொருந்தி வருது. புரிஞ்சு போச்சா? சரி, லஞ்ச் முடிச்சுக்கலாம். சுக்கரன் 7 ஆமாம் வலுப்படத்தான் செய்வார். இங்கே சுக்கரனை நீச்சம்னு எடுக்க வேண்டாம். பார்வைன்னு வந்துட்டால் சுக்கரன் உச்சம் தான் இங்கே. ஏன்னா சந்திர அதியோகத்தினால இழந்த வலுவை அவர் திரும்ப பெறுகிறார்னு சொல்லிட்டேன். ஆமாம், சுக்கர தசையில் கண்டிப்பாக கிடும். என்ன கிடும்? 2-9 கிடும். ஆமாம், 2-9 கிடும். சுக்கர தசை வந்தவனே தகப்பனார், தகப்பனார் வயசு என்ன, பையன் வயசு என்ன பாருங்க, தாப்பனாருடைய ஆயுள், தாப்பனார், தாப்பனார் சொத்துக்கள், 9 ஆதிபத்தியம். சரி, ஆதிபத்தியத்தில் எது முதல் நடக்கும், எது பின்னாடி நடக்கும், 2 நடக்குமா, 9 நடக்குமா, தனம் வாக்கு குடும்பம். அப்போ ஆதிபத்திய விஷயங்களை அவர் செய்தே தீர்வார். 2 ஆதிபத்தியம், 9 ஆதிபத்தியம், அதற்கடுத்து உள்ளே போகணும். 2 ஆதிபத்தியம், 9 ஆதிபத்திய விஷயங்களை கெடுத்து நல்லதே செய்வார். இந்த ஜாதகனை லக்ஸரியாகவே இருக்க வைப்பார் காரகத்துவத்தின்படி. புரியலையா? புரியுதா புரியலையா? காரகத்துவத்தின்படி சொந்த வீடு வாகனம் அப்படின்னு லக்ஸரியாகவே இருக்க வைப்பார். ஆதிபத்தியத்தினால மனவேதனைகளை அனுபவிக்க வைப்பார். புரியுதா இல்லையா? ஆதிபத்தியத்தின்படி வேதனைகள் இருக்கும், பாவகங்களின் வேதனைகள் இருக்கும். 2-9 கடன், இது தன விஷயங்களில் சிக்கல்கள் இருக்கும். ஆமாம், 9 குடும்ப விஷயங்களில் சிக்கல்கள் இருக்கும். 9 அதிபதின்றதில் தாப்பனார வந்தவனை கை வைப்பார். அன்றைய கோச்சார நிலைமை, அன்றைய நிலைமை, அதெல்லாம் கவனிக்கணும். ஆதிபத்தியன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வலுவிழந்த அந்த அதிபதி ஆதிபத்திய விஷயங்களை கெடுப்பார். புரியுதா? சரி, லஞ்ச் முடிச்சு. ஆமாம், அதுதான் உண்மை. ஆதிபத்தியம் வலுவிழந்து போகும்ல. 9 அதிபதி வலுவிழந்தார், சுக்கரன் நீச்சமாகி நல்லா இருந்தார். 9 அதிபதி வலுவிழந்தார். சரி, இதை இப்படி வருவோம். கேந்திர ஆதிபத்திய தோஷம் வாழ்நாள் முழுக்க செயல்படணும்னு சொன்னல. இப்போ நீங்கள் கேட்டதுக்கு நான் ஸ்ட்ரைட்டாக வர்றேன். இந்த பையனோட தகப்பனார் எப்படி? இங்கே தான் ஆதிபத்தியம் ஆதிபதி. அதாவது அப்பா, புரியல, அப்பா இருப்பார் சூரியன் ஆட்சியில், இருந்தும் இல்லாதவராக இருப்பார். அவ்வளோதான், இருந்தும் இல்லாதவராக இருப்பார். இவருக்கு பிரயோஜனம் இல்லாதவராக இருப்பார். சூரியன் ஆட்சி சுபத்துவம், சூரியன் ஆட்சி சுபத்துவம், வாழ்நாள் முழுக்க பலன் நடக்கும்னு சொன்னல. ஆதிபத்திய கேந்திர ஆதிபத்திய தோஷம், இந்த 9 அதிபதி நீச்சம், அவர் தான் நீச்சம், சுக்கரன் நீச்சம் இல்லை. புரியுதா இல்லையா? அதிபதி நீச்சம், அது வாழ்நாள் பலன். இவங்க அப்பா சரியில்லை, இவனுக்கு சரியில்லை. புரியுதா? இவனுக்கு சரியில்லை. ஏன்னா அவர் இருக்கிறாரா? இருக்கிறார். சூரியன் குருவோடு சேர்ந்திருக்கிறார், சுபத்துவமாக இருக்கிறார், தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறார். பிதிர்காரகன் வலுவாக இருக்கிற நிலைமையில் தகப்பனார் இருப்பார், தகப்பனாராக இருக்க மாட்டார். இவனுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருப்பார். இவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கலாம், தங்கச்சி மேலே பாசமாக இருக்கும். சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ப்ராக்டிக்கலாகவே புரிஞ்சிடும். ஆணை விட பெண்ணு மேலே அதிகமாக பாசம் இருப்பாங்க. சொல்லுங்கள்.
கண்டிப்பாக கொண்டு வரணும். ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜியில் அங்கே வந்துடணும். நீங்கள் ராசிக்கு ஒன்பது, அதே தான் ராசிக்கு ஒன்பதுன்னா கண்டிப்பாக வந்துடணும். ராசிக்கு ஒன்பது கூட ஒரு சுக்கரை ராசிக்கு எட்டில் மறையிறார், லக்னத்திற்கு எட்டில் மறையிறாருன்னு கொண்டு வரக்கூடாது. ராசிக்குன்னு எடுக்கும்போது ராசிக்கு மட்டுமே எடுக்கணும். ராசிக்கு ஒன்பது கூடிய சுக்கரன் ராசிக்கு எட்டில் மறைக்கிறார், கன்ஃபார்ம்டு ஆகுது. கன்ஃபார்ம்டு கேட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அல்லது ஒரு உதாரண ஜாதகம் கொடுங்க, நிரூபித்து காட்டுறேன். இருந்தால் நல்லது தானே, பேரலல் தானே, ரெண்டு தண்டவாளம் தானே. ராசி லக்னம் ட்ரெடிஷ்னல் வந்துடணும். ராசி லக்னத்தை பார்த்துட்டு ஃபைனலாக சுபத்துவ சுற்றுமுகளுக்கு உள்ளே வந்துடணும். காரகம் ஆ சொல்லுங்க. அதுதானே நம்ம போன சிம்மத்தில் பார்த்தோம். என்ன பலன்னு நீங்கள் தான் சொல்லணும். காலையிலேருந்து அதுதான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படியே தலைகளாக மாறுன்றதுக்கான உதாரணம் தானே சொல்கிறேன். சிம்மத்தை கும்பலக்கணம் சிம்மம்னு பார்த்தோம்ல, அமாவாசை சந்திரனை பார்த்தோம்ல, அதை அப்படியே சுக்கரனுக்கு பொருத்திக்கங்க. இப்போ இங்கே சுக்கரனோடு சேர்ந்து இந்த உதாரண ஜாதகத்தில் சரி லஞ்சுக்கு பிறகு பார்க்கலாம். மணி ஒன்றையாச்சு, பாருங்க வாங்க.